हेलो फ्रेंड्स, वेलकम टू चेन्नई चेट्टिनाड समयल। இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு டெசர்ட், என்னன்னா மேங்கோ பூரணி। எப்பயும் போல மேங்கோ லேசி, மேங்கோ குல்ஃபி, மேங்கோ ஐஸ்கிரீம் சாப்பிட்றது போர் அடிக்காம இருக்கிறதுக்காக இன்னைக்கு புதுசா வந்து மேங்கோ வெச்சு பூரணி பண்ண போறோம். வாங்க செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் குங்குமப்பூ, இது ஆப்ஷனல், 10 முந்திரி பருப்பு, 10 திராட்சை, 1 டீஸ்பூன் நெய், 4 பாதாம், 4 பிஸ்தா வந்து சாப் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து டெக்கரேஷனுக்காக வச்சிருக்கேன், இதுவும் ஆப்ஷனல். 10 பாதாம் ஊற வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1/4 கப் பாஸ்மதி அரிசி ஊற வச்சு வச்சிருக்கேன். 1 லிட்டர் பால், 1/2 கப் சர்க்கரை, 1 மாம்பழம் தோல் உரிச்சு கட் பண்ணி வச்சிருக்கேன். மாம்பழம் எடுக்கக்குள்ள புளிப்பில்லாத மாம்பழமாக கொஞ்சம் ஸ்வீட்டாக இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இதுக்கு கண்டிப்பாக பாஸ்மதி அரிசி தான் யூஸ் பண்ணும், அப்போ தான் நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். இப்போ மேங்கோ பிரிணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து 1 டீஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரியும் திராட்சையும் வறுத்துக்கலாம். இப்போ நெய் சூடானதும் முந்திரியை ஒரு பொன்னிறமாக வறுத்துக்குங்க. முந்திரி பருப்பு வந்து இப்போ கொஞ்சம் கலர் மாறிடுச்சு, இப்போ திராட்சை போட்டுக்கலாம். இப்போ திராட்சையும் நல்லா ஊதி வந்துடுது, இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இந்த வறுத்த முந்திரியும் திராட்சையும் அப்படியே எடுத்து வச்சிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் பால் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கலாம். இப்போ வந்து பால் நல்லா காயிட்டோம். இப்போ இந்த பால் கொதிக்கிற நேரத்தில் இந்த ஊற வச்ச பாஸ்மதி அரிசியை அரைச்சிக்கலாம். கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சா போதும், ரவை பதத்துக்கு அரைச்சிக்கலாம். இப்போ பாஸ்மதி அரிசியை நல்லா குறை குறைப்பாக அரைச்சாச்சு பாருங்க. இந்த மாதிரி ரவையாட்டம் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க. இந்த அரைச்ச அரிசி மாவை வந்து நம்ம பால் கொதிக்கிறப்போ ஊற்றணும். பால் காயக்குள்ளே அடிக்கடி தடவி விடுங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். பால் நல்லா காஞ்சிருச்சு, பால் நல்லா கொதித்து பொங்கி வருது. இந்த சமயத்தில் அரைச்சி வச்சிருந்த அரிசியை போட்டுக்கலாம். அரிசியை போட்டதும் நல்லா தடவி விடுங்க, இல்லைன்னா அது அடியில் போய் ஒட்டிக்கும். இந்த அரிசி வந்து இந்த பால்லே நல்லா வேகணும், இது நல்லா வேகட்டும். இப்போ இந்த அரிசி வெந்துன்னு இருக்கிற சமயத்தில் இந்த ஊற வச்ச பாதாமை போட்டு அரைச்சிக்கலாம். இதை நைஸாக நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்குங்க. அரிசியை வந்து அடிக்கடி தொழை விட்டுக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் வந்து அடியில் ஒட்டாமல் அது நல்லா வேகும். இல்லைன்னா தொழவாமல் இருந்தேன்னா சம்டைம்ஸ் அந்த அரிசி வந்து கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகிடும், லம்ப்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். தீயை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் வந்து கொஞ்சம் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ வந்து அரிசி வெந்திருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த அரிசி வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும், அப்போ தான் வந்து அரிசி வந்து நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். கொஞ்சமாச்சும் வெள்ளையாக தெரிஞ்சிருந்தாலும் அது அரிசி வேகலைன்னு அர்த்தம். அரிசி வேகிறதுக்கு ஒரு 7 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் ஆகும், ஏன்னா இது பாலில் வேகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருந்த பாதாமை போட்டுக்கலாம். போட்டு இதையும் நல்லா தொழை விடுங்க. அரிசி வந்து வேகிறதுக்கு 7லேருந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம மாம்பழத்தை போட போகிறோம். இந்த சைடில் ஒட்டியிருக்கும் பாலடையெல்லாம் அடிக்கடி எடுத்து நடுவில் விடுங்க. இப்போ இந்த சாதம் வேகிற நேரத்தில் நம்ம மாம்பழத்தை போட்டு அரைச்சிக்கலாம். நான் 1 கப் மாம்பழத்தை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கிறேன். சாதம் நல்லா வெந்துருச்சு, பால் வந்து நல்லா கம்மியாயிடுச்சு, கெட்டியாயிடுச்சு. பால் பாருங்க, சாதம் வந்து நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, அப்படின்னா சாதம் நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம சர்க்கரையை போட்டுக்கலாம். தொழை விடுங்க. நான் வந்து 1/2 கப் சர்க்கரை தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு ஸ்வீட் இன்னும் கொஞ்சம் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் சுகர் சேர்த்துக்குங்க. இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு, இப்போ நம்ம ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டு நல்லா தொழை விடுங்க. இப்போ ஏலக்காய் பொடி போட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த மேங்கோ விழுதை போட்டுக்கலாம். மாம்பழம் விழுது போட்டு 5 நிமிஷத்துக்கு ஆனதுக்கப்புறம் நம்ம சுவிட்ச் ஆஃப் பண்ணிடலாம். மேங்கோ பல்பை போட்டு நல்லா தொழை விடுங்க. பாருங்கள், கலர் வந்து நல்லா எல்லோ கலராக இருக்குது, நல்லா அட்ராக்டிவாக இருக்குது. கிட்ஸ் வந்து நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மேங்கோ ஃப்ளேவர் நல்லா வாசனை வருது, நல்லா டெம்டிங்காக இருக்குது. இப்போ மேங்கோ விழுது போட்டாச்சு, இப்போ வந்து வறுத்து வச்ச முந்திரியும் திராட்சையும் போட்டுக்கலாம்.
போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து மேங்கோ பிர்னி வந்து ரெடி டு சர்வ். இப்போ வந்து மேங்கோ பிர்னி வந்து பிளேட்டிங் பண்ணி ரெடி ஆயிடுச்சு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். மேங்கோ பிர்னியை ஹாட்டாகவும் சர்வ் பண்ணலாம், இல்லை கோல்டாகவும் சர்வ் பண்ணலாம். கோல்டாக நல்லா சில்லுன்னு சர்வ் பண்ணால் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். மேங்கோ பிர்னி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. பாதாம், முந்திரி, ஏலக்காய், திராட்சை இதனுடைய ஃப்ளேவர், அதுவும் இல்லாமல் மேங்கோடைய ஃப்ளேவரும் அந்த பாஸ்மதி அரிசி பாலில் வந்த ஃப்ளேவரும் ரெண்டும் சேர்ந்து நல்லா பைண்ட் ஆகி ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் பாய்.